ஹலோ அண்ட் வெல்கம் டு டைனி டாட்ஸ். என் பேர் அக்ஷயா. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, அவள் பேர் ஆருஷி. ஷீ இஸ் 9 months அண்ட் 2 weeks ஓல்ட். ஸோ இந்த விலாகில் அவளோட ஜேர்னி அண்ட் பேபி ஃபுட் இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி விலாக் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ பார்ன் அண்ட் அ நியூ மாம், இவங்களை நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 15 questions எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு 6 months வரைக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணுமா இல்லை 1 year வரைக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணுமாங்கிறது. 6 months வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளார அந்த கேப்பில் நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ்ட் மில்க் அண்ட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 year மேலே ஃபுட் கொடுத்துட்டு ப்ளஸ் கவுஸ் மில்க்கோ இல்லைனா ஒரு ஃபார்முலா ஏதோ ஒன்று நீங்கள் அபிப்ராயப்படுறதை நீங்கள் கொடுக்கலாம். செகண்ட் வந்துட்டு பாட்டில்ஸ் அண்ட் பாசிஃபயர்ஸ் இது எல்லாத்தையும் எவ்ரி டைம் நான் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் பாப்பா கிட்டே கொடுக்கணுமா அப்படிங்கிறது, கண்டிப்பாக எஸ் தான். ஆனால் உங்களால் எப்பொழுது அது பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு சோப் அண்ட் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓவர் த நைட் ஸ்டெர்லைஸ் பண்ணி பாப்பா கிட்டே கொடுங்க. அதுக்கப்புறமா என் குழந்தை முழுசாக ஃபுல் நைட் தூங்குவாங்களா அப்படிங்கிறது, கண்டிப்பாக தூங்குவாங்க. இட் ஆல் நீட் சம் டைம். ஸோ 3 மாதம் வரைக்கும் ஒரு குழந்தையால் குறைஞ்சது 3-4 மணி நேரம் முழுசாக அவங்க தூங்கினாங்கன்னா அது பெரிய விஷயங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு 5-6 மணி நேரம், ஒரு சில நேரம் 7 மணி நேரம் கூட ஒரு சில குழந்தைங்க தூங்குவாங்க. ஸோ திஸ் ஆல் நீட் சம் டைம், அவ்வளோதான். 1 வயசுக்கு அப்புறமா அவங்க வந்து லைக் முழுசாக 1-2 வயசுக்கு போல் அவங்களால முழுசாக தூங்க முடியும். அது வரைக்கும் 3 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் அப்படி தான் தூங்குவாங்க. 4th வந்துட்டு என் குழந்தைய எப்போ பாரு நான் கையில் தூக்கி வச்சுட்டே இருக்கிறதுனால நான் தப்பு பண்ணுறேனோ அப்படிங்கிறது, கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு அது வார்ம்த்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம செய்து தாங்க ஆகணும். பட் தெர் ஆர் 2 ways நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஸோ ஒன்று வந்து பேபி கேரியரில் லைக் பாப்பாவை வந்து நெஞ்சோடு வச்சுக்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு வார்ம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். செகண்ட் திங் வந்துட்டு பாப்பாவை ஸ்வாடில் பண்ணி வைக்கலாம். லைக் ஒரு 4 months, 5 months வரைக்கும் குழந்தை நீங்கள் ஸ்வாடில் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வார்ம்த் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் 5th வந்துட்டு அவங்களோட பூப் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நார்மலாக அப்படிங்கிறது. ஸோ க்ரீன் கலரில் பூப் வந்துட்டு இஸ் வெரி நார்மல். லைக் ஒரு 5-6 months வரைக்கும் லைக் பால் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறப்போ அவங்களோட பூப் வந்துட்டு க்ரீன் கலர் இல்லை எல்லோ கலர், மஸ்டர்ட் எல்லோ அந்த மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மில்க். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் எல்லோ கலரில் போகும். ஃபார்முலா ஏதோ மாத்திரிங்க அந்த மாதிரினா கண்டிப்பாக வந்துட்டு ஃபார்முலா கொடுக்குறப்பையோ இல்லை வேறு ஒரு ஃபார்முலா நீங்கள் ஆஃப் பண்ணுறப்பையோ கலர் சேஞ்சஸ் இருக்கிறது இஸ் வெரி நார்மல். ப்ரவுன், லைட் எல்லோ, சீடி மஸ்டர்ட் இந்த மாதிரி கலர்ஸில் இருந்தது அப்படின்னா தெர் இஸ் நத்திங், திஸ் இஸ் ஆல் வெரி வெரி நார்மல். ஒயிட் கலர் இல்லைனா ஒரு திக் பிளாக், ரெட் கலர் இந்த மாதிரி பார்க்குறீங்க கொஞ்சம் இருந்தாலும் உடனே உங்கள் டாக்டர் உங்களோட பீடியாட்ரிஷியன் கால் பண்ணி என்ன நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வரது தான் சேஃப். ஸோ வெட் டயப்பர்ஸ்னா அவங்க வந்துட்டு 6 wet diapers இருக்கும். லைக் 6 times யூரின் பாஸ் பண்ணுவாங்க. பூப் வந்துட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்க வந்து பால் குடித்த உடனே டாய்லெட் போவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 10 தடவை அவங்க வந்து பூப் பண்ணாலும் அதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ 6th question வந்துட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கிறா, அவளை நான் போய் எழுப்பி நான் அவளுக்கு பால் கொடுக்கணுமா அப்படிங்கிறது. அப்படி அவசியமே இல்லை. அவங்க தூங்குறாங்கன்னா அவங்க தூங்கட்டும், நீங்கள் விட்டுடுங்க. ஆனால் உங்களோட டாக்டர் வந்துட்டு வெயிட் கெயின், அதாவது ஒரு சில பாப்பா வந்து வெயிட் கெயினே இல்லாமல் இருப்பாங்க பட் அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸில் உங்கள் டாக்டரே வந்து உங்கள் கிட்டே சொல்லுவாங்க லைக் எழுப்பி அந்த பாப்பாவுக்கு பால் கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் எழுப்பி பால் கொடுத்தா போதும். மற்ற குழந்தைங்க தூங்குறாங்கன்னா தாராளமாக. 7th question வந்துட்டு பாப்பாவுக்கு எத்தனை க்ளோத்ஸ் போடணும், லேயரிங் ஆஃப் க்ளோத்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 dress போட்டிருக்கீங்கன்னா பாப்பாவுக்கு 2 dress வேணும். நீங்கள் 2 dress போட்டிருக்கீங்கன்னா பாப்பாவுக்கு 3 dress வேணும். ஸோ வின்டர் டைம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 dress தேவைப்படும். சம்மர்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை அவங்க கேரியரில் பேபி கேரியரில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட வார்ம்த்தே இருக்கும் குழந்தைக்கு, அப்போ லேயரிங் ஆஃப் க்ளோத்ஸ் தேவையில்லை. 8th question வந்துட்டு
பிறந்த குழந்தைக்கு வந்து நைட் எது காத்தால எதுன்னு தெரியுமா அப்படிங்கிறது, நைட்டும் காத்தாலையும் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. முதல்ல அந்த 6 மாதம் அவங்களுக்கு சரியாக புரியாது. ஸோ அதை நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இப்போ காத்தால லைக் டே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோ கிட்டே போய் பாப்பாவை போய் வச்சுட்டு அவங்க வந்து அந்த விண்டோ வழியாக அவங்க மூஞ்சியில் வெளிச்சம் படுற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ தட் அவங்களுக்கு அது டேன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டே டைமில் நீங்களும் வந்து ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஈவினிங் லைக் ஒரு 4-6 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் லைட்ஸை வந்து கொஞ்சம் டிம் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்துட்டு ஓகே இப்போ வந்து லேஸாக அவங்களுக்கு லைட் டிம் ஆகுறப்போ அவங்களுக்கு அந்த மார்னிங் சன்லைட்டுக்கும் அந்த ஈவினிங் பார்த்த லைட்டுக்கும் ஒரு வேரியேஷன் தெரியும். நைட் டைமில் சுத்தமாக லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாப்பா எழுந்திரிச்சு நைட்டில் விளாட்றான் அந்த மாதிரி தான், விளாட்றது ரொம்ப நார்மல். பட் நைட்டில் அவங்க விளாட்றாங்கன்னா அவங்ககிட்ட சத்தமாக பேச வேண்டாம். இப்போ காலையில் நம்ம அவங்கக்கிட்ட என்ன டோனில் பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசாமல் நைட் டைமில் அவங்க காதில் போய் விஸ்பர் பண்ணுறது, லைக் ஒரு சீக்ரெட் பேசுகிற மாதிரி நீங்கள் செய்து காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு டே, ஈவினிங் அண்ட் நைட் அவங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 9th question வந்துட்டு பேபிக்கு வந்து ஃபார்முலா ஸ்விட்ச் பண்ணுறது, நியூ பார்ன்லேருந்து இன்ஃபேண்ட்டுக்கு மாற்றுறதுனால குழந்தைக்கு வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அயர்ன் ரோம் இருக்கிற லெவலோட அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, இல்லை வெயிட் கெயின் சரியாக இல்லை அப்படின்னு உங்கள் டாக்டர் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களே கண்டிப்பாக வந்துட்டு உங்களை ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸ்விட்ச் பண்ணுறதுனால குழந்தைய எந்த விதத்துலேயும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. மேபி பூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கலர் வேரியேஷன் இருக்குமே ஒழிய பாப்பாக்கே எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா குடிக்கிற குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா, 0 to 3 மாதம் வரைக்கும் நியூ பார்ன் ஸ்டேஜ் நீங்கள் கொடுக்கலாம். 0 to 12 months வரைக்கும் இன்ஃபேண்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஃபார்முலாவை கொடுக்கலாம். 0 to 12 months வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறதுனாலும் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். 9 to 18 months வரைக்கும், 9 months to 18 months வரைக்கும் டாட்லர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன ஃபார்முலா பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இன்ஃபேண்ட், நியூ பார்ன், டாட்லர், சப்ளிமெண்டிங் அப்படின்னு அதில் இருக்கும். ஸோ அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா உங்களோட டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ த 10th question வந்துட்டு இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு க்வெஷன் இது. ஸோ என்னோடய பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுக்கிறப்போ நியூ பார்னுங்கிற சைஸ் எடுக்கணுமா இல்லை 3 மாதம் அந்த மாதிரி எடுக்கணுமா அப்படிங்கிறது. டோட்டலி நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, நியூ பார்னில் வந்துட்டு மிஞ்சி போனால் ஒரு 3 to 5 ட்ரெஸ் போல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 1st month அதாவது 0 to 0 months அந்த 1st month-க்குள்ளார சட்டுன்னு குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. ஸோ அந்த என்பிங்கிறத உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது ஒரு ஸ்டேஜில். பட் அதுவே நீங்கள் 0 to 3 months நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 0 to 3 months வந்துட்டு நியூ பார்ன் போடுறப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், பட் தட்ஸ் ஓகே. பட் நீங்கள் அதை வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணது. 11th question வந்துட்டு என் குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது, ஸோ நான் இப்போ வரி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 0 to 3 months இருக்கிற குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 100.4 degrees Fahrenheit இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே. பட் அதை தாண்டப்போ நீங்கள் வந்து டாக்டர் பார்க்குறது நல்லது. 3 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு 104 degrees Fahrenheit தாண்டுறப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாராசிட்டமால், உங்கள்கிட்ட இருக்கிற பாராசிட்டமாலை நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைக்கு எத்தனை ML கொடுக்கணும்னு உங்கள் பீடியாட்ரிஷியன்கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. ஆன் எமர்ஜென்சி கேஸ் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 12th வந்துட்டு ஏன் என் குழந்தைய நான் வந்து ஸ்வாடில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்வாடில் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்யூர் ஃபீலிங் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வயிற்றுலேயே இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூர் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். அது வெளில வரப்போ அதை அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கறதுக்காக தான் நம்ம குழந்தைய ஸ்வாடில் பண்ணுறோங்கிறது. ரெக்கமெண்டட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்வாடிலிங் அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் தான் ஒரு குழந்தைய ஸ்வாடில் பண்ணலாம். 3 மாதத்துக்கு அப்புறமாவே உங்கள் குழந்தை மேலே எப்பொழுதும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, டேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா
ஜஸ்ட் ஸ்டாப் ஸ்வாட்லிங். அதுக்கப்புறம் ஸ்வாட்டில் பண்ண வேண்டவே வேண்டாம். ஈவன் நைட்டில் ஸ்வாட்டில் பண்ணுறதுனால என் பாப்பா நல்லா தூங்குறான்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வாட்டில் பண்ண வேணாம். ரெக்கமெண்டட் ஸ்டேஜ் வந்து இட்ஸ் ஓன்லி டில் 4 மந்த்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பாப்பாவுக்கு ரேஷ் வருது, பேபி ரேஷ் வருது, இது நார்மலா அப்படின்னு. ஸோ சீக், இந்த சீக்கில் இந்த சைடில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரேஷ் இருக்கிறது ரொம்ப நார்மல். அதாவது பிறந்த குழந்தைக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப நார்மல். ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது, பட் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனி டைம் வந்து அவங்களுக்கு அந்த ரேஷ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பொல்யூஷனால் தான் மெயினாக அந்த ரேஷ் வருது. ஏன்னா அவங்க வந்து வயிற்றில் தண்ணிலே இருந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு வெளியே வரப்போ அவங்களுக்கு அந்த பொல்யூஷன் வந்து அந்த ரேஷ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இன்னொன்று வந்துட்டு இப்போ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையாக இருக்குது, அவங்களுக்கு ரேஷ் வருது அப்படின்னா தேர் இஸ் அ திங் யூல் ஹாவ் டு லுக் இன் டு. லைக் இப்போ ஏதோ சாப்பிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு ரேஷ் வருதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸோ யூல் ஆல்வேஸ் ஹாவ் டு லுக் இன் டு யுவர் டயட். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த சீக்கில் டெவலப் ஆன ரேஷ் வந்துட்டு போயிடுமா இல்லை நான் ஏதாவது ட்ரீட் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபியூ வீக்ஸ் இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபியூ மந்த்ஸ் கூட இருக்கும். பட் உங்களை ரொம்ப வரி பண்ணுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷனை போய் பார்க்குறது இஸ் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 14th க்வெஸ்சன் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 weeks, இன்ஃபேக்ட் ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் நிப்பிள்ஸ் எல்லாம் சோர் ஆகிடும், பஸ் வந்துடும், ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை காரணமாக காட்டி தயவு செஞ்சு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டேன் இல்லை நிறுத்தாதீங்க. ஒரு 3-4 வாரத்துக்குள்ளார அது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் த லாஸ்ட் இந்த ஃபைனல் க்வெஸ்சன் வந்துட்டு என் குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறா, திடீர்னு அழுகுறா, என்னத்துக்கு அழுகுறானே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணும், இதனால தான் அந்த குழந்தை அழுவுங்கிறது ஒரு கெஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும் வயிறில், ஸோ அதனால் குழந்தை அழுகலாம். செகண்ட் வந்துட்டு க்ளோத்ஸ். ஸோ க்ளோத்ஸ் வந்துட்டு ஹாட் அண்ட் கோல்ட் கிளைமேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட இன்னொரு ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு வின்டர் டைமில் தேவைப்படும். அதுவே சம்மர்னா ஒரு ட்ரெஸ்ஸோட போதும். அந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு வேர்க்குது சம்மர்லன்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கழட்டிடலாம். இன்னொன்று வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை அழுவுது சமாதானப்படுத்தணும் அப்படின்னா, இது என் குழந்தைக்கிட்ட எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் வந்து ஷூஷிங் அப்படின்னா, அவங்க தூங்கி அவங்கள நீங்கள் தோலை போட்டு தட்டிகிட்டு இருக்கிறப்ப ஷ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஸோ இந்த உஷு ஷுன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமையே அவங்க வந்து தூங்கிடுவாங்க. பிகாஸ் தே கான்ட் ரெசிஸ்ட் டு த சவுண்ட், இந்த சவுண்ட் கிட்டே. இன்னொன்று வந்துட்டு ராக் பண்ணலாம், லைக் கையில் வச்சுட்டு குழந்தைய இப்படி ஆட்டிகிட்டே இருக்கலாம். இன்னொன்று டீதிங்னால கூட இருக்கலாம், லைக் பாப்பாக்கு பல் வரப்போகுது இல்லை கம்ஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா கூட குழந்தைங்க அழுவாங்க. இன்னொன்று வந்துட்டு இப்போ அழுதுகிட்டே இருக்காங்க என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா டப்புன்னு ஒரு வார்ம் பாத் கொடுங்க. லைக் பாப்பாவை எடுத்து கூப்பிட்டு போய் குளிக்க வைங்க. கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் அப்படியே அமைதியாகிடுவாங்க உடனே. ஏன்னா குழந்தைங்களுக்கு தண்ணியில் குளிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. இன்னொன்று வந்துட்டு இப்போ அழுதுகிட்டே இருக்கிறா, ஜஸ்ட் சேஞ்ச், லைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு ஹாலுக்கு வாங்க இல்லை ஒரு கிச்சனுக்கு போங்க. அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் நீங்கள் மாறிட்டே இருந்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த பார்க்குறது மாறுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க அமைதியாகிடுவாங்க. இன்னொன்று வந்து டயப்பர், மேபி த டயப்பர் இஸ் வெட், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அவங்க டயப்பர்னால அழுவாங்க. அடுத்தது வந்துட்டு அவங்க அழுகுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துலேயே அவங்களால ராக் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் பிடிச்சி தட்டுனாலும் ஷூ பண்ணாலும் எதுக்குமே அவங்க வந்து அவங்களால அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா டப்பு நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஏந்திரிச்சு நீங்கள் மான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் கவனிடுவாங்க. என் பொண்ணு எப்போ நான் ஏஞ்சி நின்று நடக்க ஆரம்பித்தாலும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு சத்தம் கூட வராது. முதல் 6 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த தூங்குறதுனாலும் சரி ஃபீட் பண்ணுறது எல்லாமே இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். பட் திஸ் இஸ் ஆல் அ கேஸ், யூல் என்ஜாய் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ மாம், நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணும்
அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு தூக்கம். லைக் லிட்ரலி நீங்கள் வந்து நைட்டில் உங்களால் தூங்க முடியாது. ஸோ சேயிங் தெர் இஸ் அ கிரேட் சேயிங் எப்பொழுதுமே, ஸ்லீப் வென் அவர் த பேபி ஸ்லீப்ஸ். பாப்பா எப்போ தூங்கினாலும் அப்படியே பக்கத்துலேயே நீங்கள் படுத்து தூங்கிடுங்க. இப்போ என் பொண்ணு நைட்டில் பெருசாக தூங்க மாட்டாள், 2 மாதம் வரைக்கும் கஷ்டம்தான், கீழே போட்டால் தூங்க மாட்டாள், அதே கையில் இருந்தானா அவள் பாட்டு தூங்குவா. தட்ஸ் வெரி நார்மல். ஒரு 2 to 3 months வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், தென் யூ கைஸ் வில் பி ஓகே. செகண்ட் வந்துட்டு டாக் வித் அதர் மாம்ஸ். லைக் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது புது அம்மா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பேசுங்க, கான்வர்சேஷனில் எப்பொழுதும் இருங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்குள்ளார. நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோத்ஸ். ஸோ க்ளோத்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக ஃப்ளோயாக இருக்க க்ளோத்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைக் காத்தோட்டமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங் க்ளோத்ஸ் இருக்குது, லைக் ஜிப்போட இருக்குது, அந்த மாதிரி க்ளோத்ஸ் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமோ இல்லை ஒரு மார்னிங் டைம், எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹஸ்பண்டோட ஒரு வாக் வெளில போயிட்டு வாங்க. பாப்பா வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாக் போயிட்டு வாங்க, அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்துட்டு 6 to 8 weeks வரைக்கும், சரி உங்களுக்கு வெஜைனல் டெலிவரியாக இருந்தாலும் சரி இல்லை சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, 6 to 8 weeks வரைக்கும் நெவர் டூ எக்ஸசைசஸ். ஹெவியாக எதுவும் டீடியஸாக வந்து எதையும் லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் ப்ளீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 8 weeks of proper rest கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரீட் யுவர் செல்ஃப். இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ப்ரௌனிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ப்ரௌனி சாப்பிட்றது தப்பு இல்லை, இன்ஃபேக்ட் சுகர் இஸ் ஓகே, பட் எனக்காவது ஒரு நாள் ப்ரௌனி இஸ் ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், பட் இட் மேக்ஸ் யூ ரியலி ஹாப்பி. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். நல்லா சாப்பிடுங்க, பிகாஸ் பாப்பாவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. அண்ட் ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். இப்போது பாப்பாவுக்கு நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண உட்காருறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டிலோடையே உட்காருங்க, ஏன்னா அவங்க பால் குடிக்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ தாகமாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் டூ தேட். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங் சொன்ன மாதிரி முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ யூ வில் கெட் சோர் நிப்பிள்ஸ். அதனால் ஒரு லெனோலினோ இல்லை ஒரு நிப்பிள் க்ரீம் ஏதோ ஒன்று எப்பொழுதும் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சோர் நிப்பிள்ஸ் இருக்கோ இல்லையோ மொதல் 3 மாதத்துக்கு கீப் ஆன் அப்ளையிங் பட்டர் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வீட்டுக்கு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ, வெல்கம் தெம் ஃபர்ஸ்ட், பிகாஸ் டெலிவரி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் வெல்கம் தெம், நல்லா பேசுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டூ அ லாட் ஆஃப் ஸ்கின் டு ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து பேர் பாடியாக மேலே எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல், பாப்பாவும் வந்துட்டு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் செஸ்ட் மேலே போட்டுட்டு ராக் பண்ணலாம். சப்போஸ் அவங்க தூங்குறாங்க அப்படின்னா லெட் தெம் ஸ்லீப். ஸோ இப்படி பண்ணுறதுனால யூ கிரியேட் ஒரு நல்ல பாண்ட் வந்து உங்களுக்கும் பாப்பாவுக்கும் நடுவில் இது க்ரியேட் ஆகும். அண்ட் இது வந்து அவங்களுக்கு பாப்பாவை பொறுத்தளவில் இது ரொம்ப சூதிங்காக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டூ திஸ் அ லாட். அண்ட் இன்னொன்று, இதை அம்மா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அப்பாவும் பண்ணலாம். யூஸ்வலி இந்த நைட் டைம் வந்து அப்பாவுக்கு கம்ஃபர்டபுளான டைம். ஸோ நைட்டில் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 minutes அப்பா கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன் டோட்டல் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது பாப்பா வந்து ஸ்கின் டு ஸ்கின்ல அம்மா கூடயோ இல்லை அப்பா கூடயோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மில்க். ஸோ மில்க் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 to 3 tumbler மில்க் ஆகுது நீங்கள் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது என்ன பாலாக வேணால் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பசும்பாலாக இருக்கலாம், இல்லைனா சாய் மில்க். சாய் மில்க் வந்து இஸ் வெரி வெரி குட் டியூரிங் த ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைம். ஆல்மண்ட் மில்க், கோகோனட் மில்க், என்ன வேணால் நீங்கள் எடுக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்கள் வந்துட்டு 3 glasses ஒரு நாளைக்கு குடிக்கிறீங்கிறத மட்டும் மேக் ஷுர்.
அண்ட் நைட் டைம்லே நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் ஃபென்யுக்ரீக், அதாவது வெந்தயத்தை வந்துட்டு நீங்கள் நைட்டே ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நீங்கள் ஊற வச்சிடுங்க. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமாகில் ஃபஸ்ட்டு இந்த ஃபென்யுக்ரீக் சீட்ஸை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வந்து முழுங்கிடுங்க ஃபஸ்ட்டே. ஸோ இந்த ரெண்டுமே, லைக் பால் குடிக்கிறதும் இந்த வெந்தயத்தை முழுங்குறது, இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. அண்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கே தெரியும், இது உங்களுக்குள்ளார உங்களோட பிரஸ்ட் மில்க் லெவல்ஸை வந்துட்டு இது தானாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஜஸ்ட் கீப் கோயிங் வித் தீஸ் டூ. அண்ட் இன்னொன்று, திஸ் இஸ் த ஃபைனல் ஒன், அண்ட் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் இது. ரைட் ஆஃப்டர் பர்த் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 8 to 10 hours வரைக்கும் உங்களை லிக்விட் டயட்டில் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ஈட்டிங். லிக்விட் டயட் இருக்கிறப்பே வந்து யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் சூப், ஜூஸ் அண்ட் ஆல், ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருங்க, குடிச்சிட்டே இருங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 hours. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. லைக் டோன்ட் கீப் எனி திங், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வேண்டாம். ஒன்ஸ் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா ஈட் வாட் எவர் யூ லைக், நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு யூல் கெட் அ லாட் ஆஃப் மில்க். இது நான் ரொம்ப பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு விஷயம் இது. ஸோ ஆன் டோட்டல் இந்த வீடியோவில் வந்துட்டு ரைட் ஆஃப்டர் பர்த் ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவையும் வந்துட்டு நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி நம்ம நம்மளே கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோவில் என் பொண்ணு முடிச்சுட்டு தான் இருந்தா, ஸோ கீழே இங்கே அங்கே விளையாடிட்டு இருந்தா அண்ட் நிறைய சத்தம் பண்ணிகிட்டு இருந்தா. ஐ நோ, ஐ ஆம் வெரி சாரி ஃபார் தேட். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஐ மேக் ஷுர் அவ தூங்கிட்டு இருக்கப்போ நான் வீடியோ எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். எல்ஸ் யூ கேன் இமெயில் மீ. ஐம் நான் என்னோட இமெயில் ஐடி எல்லாத்தையும் நான் கீழே லிங்க் பண்ணுறேன் நான் இதில். ஐ ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and keep enjoying. Goodbye.